ஹலோ யூஎஸ், இன்றைக்கி நம்ம கேனான் IR3045 மிஷின் பர்சாசி அன்பேக்கிங் பார்க்க போகிறோம். இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஜெராஸ் கடிக்கலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். நல்லா பல்காக அடிக்கலாம், கம்மியான காஸ்ட்டும் நம்மளுக்கு தான் ஆகும் ப்ரிண்டிங்க்கு. இது ஒன்லி ஃபார் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதுக்கான டெமோவை இப்போ நம்ம பார்க்கலாம். செக் பண்ணிடுறீங்களா? ஓகே. மிஷினில் வந்து 4000 வரும். IR3045 மிஷின் மாடல் நம்பர். ஓகேங்க. மொத்தம் 4000 ஃபர்ஸ்ட் டாக், செகண்ட் டாக், தேர்ட், ஃபோர்த்து எல்லாமே வந்து யூனிவர்சல் ட்ராக் தான் உங்களுக்கு. அஞ்சு ட்ராக் வந்து என்ன சைஸ் ஒன்று கேட்கணும்னா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். அதில் இந்த சைஸாக ஃபிட் பண்ண கிடையாது. யூனிவர்சல் ட்ராகில் எனி சைஸ் எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். A4, A4R, லீகல், A3 எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ண யூனிவர்சலாக செட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பிடிங் பார்த்தீங்கன்னா ஒரு பைபாஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா வரும் ஓகேங்களா. பைபாஸ்லாம் A3 வரைக்கும் வச்சுக்கலாம். A3 வரைக்கும் அதுவும் யூனிவர்சல் சைஸ் தான் உங்களுக்கு. யூனிவர்சல் தான். ஓகே. அது அப்படின்னா எடுத்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பேப்பர். ஓகே. இப்போ 4 ட்ரே இருந்தால் நீங்கள் ஒரு ட்ரேல ஒரு பேப்பர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு ட்ராக்கில் A4 தேர்டில் லீகல், யூனிவர்சல் ஃபோர்த்தில் A3 கூட நம்ம வச்சுக்கலாம். அப்பப்போ நம்ம மாற்றிக்க தேவையில்ல. ஃபர்ஸ்ட் வந்து A4 வைக்கிறோம். A4 என்ன சைஸ் இப்போ நீங்கள் சைஸிங் மட்டும் செலக்ட் பண்ணுங்க. A4R சொல்லிட்டு LTR சைஸ். ஓகே ஓகே. சாரி, வந்து லீகல் வச்சுனாங்க. லீகல்
ஜரா செக் பண்ணிக்கோங்க சார். ஆ செக் பண்ணிக்கோங்க. ஒரு 200 வச்சுக்கோ. ஓகே, இப்போ இந்த மிஷினை பற்றி சொல்லுங்கள். பேசிக்காக நம்ம வியூவருக்காக பேசிக்காக இந்த மிஷினை பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ டோன் கன்சம்ஷனு? அதெல்லாம் பேசிக்காக பார்த்தீங்கன்னா IR3045 தான் உங்களுக்கு. நிமிஷத்துக்கு 40 ஸ்பீடு வரும் சார் உங்களுக்கு. A4 போட்டிங்கன்னா ஓகே. ஓகேங்களா? நீ டோனர் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ டோனருக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் மேட்டராக இருந்தால் 22,000 காப்பி வரும். ஓகே. இல்லை பிக்சர்ஸ் என்ன போகிறீங்கன்னா 20,000 காப்பீஸ் வரும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் போடுறது டெக்ஸ்ட் மேட்டரை பொறுத்து தான் உங்களுக்கு எல்லாமே இருக்குது மேலே. ஆ இல்லை, இதோட மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு காப்பி காசு மெயின்டெனன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்மியாக தான் வரும் உங்களுக்கு. ஓகே. நாலு ட்ரே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. A4 A4R லீகல், A3 லீகல் போட்டிருக்கோம். ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீட் இருக்குது உங்களுக்கு. டாக்குமெண்ட் ஃபீட் அடிஷனல் ஒன்று இருக்குது உங்களுக்கு மேலே. ஓகே. அந்த டாக்குமெண்ட் ஃபீட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கிளாஸ் டைப்பில் வச்சு வைக்கிற போது ஒரு ஒரு ஷீட்டாக ஒரு 10 ஷீட் எடுத்துகிட்டு வராங்க கஸ்டமர் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஷீட்டாக வச்சு எடுப்பீங்க. டாக்குமெண்ட் ஃபீட்டில் வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது உங்களுக்கு. நார்மலாக ஒரு நல்லா இருக்க ஷீட்டு ஓகே, ஒரு 10 ஷீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் 10 ஷீட்டை நார்மலாக வச்சிடலாம். நீங்கள் ஓகே மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அதே சிங்கிள் சிங்கிள் தான் உங்களுக்கு ஃபீட் ஆகிடும். உங்களுக்கு ஃபீடிங் மட்டும் பார்க்கலாம். பார்த்துங்க, அந்த டைம் ஒரு பக்கம் தான் ஸ்கேன் ஆகும் இந்த மிஷினில் இல்லையா? பேக் டு பேக் வந்து டிவல் ஸ்கேனரே எடுக்கும் உங்களுக்கு. டிவல் ஸ்கேன் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக எடுக்கும். ஓகே. இது ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் அதே வருதுங்க. ஃபஸ்ட்டு ஒரிஜினல் போயிடும், நீங்கள் ஒரிஜினல் வந்து டெலிவரி வந்து உங்களுக்கு கீழே டெலிவரி கொஷன் வந்துடும். ஓகே. நான் டைமில் 25 ஷீட் வரைக்கும் நீங்கள் எடுத்துனாங்க. ஓகே ஓகே இதோட ட்ரம்மெல்லாம் எவ்வளோ லைஃப் கிடைக்கும்? லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம் மாத்திரீங்க அப்படின்னா ஒரு ட்ரம்க்கு 35,000 காப்பி லைஃப் கொடுக்கும் உங்களுக்கு. 35,000 காப்பி லைஃப் கம்பல்சரி. ஸோ இப்போ நம்ம ஜெராக்ஸ் கடைக்கு ஏற்ற ஒரு மிஷின் தான் இருக்கும் உங்களுக்கு. ஏற்ற மிஷின் தான் இப்போ வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. மெயின்டெனன்ஸ் அவ்வளோ உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ்லாம் உங்களுக்கு அவ்வளோ வராது உங்களுக்கு. ஓகே ஓகே. டோனர் ட்ரம் டெய்லி ஃபிலிமு பிக்கப் ரப்பர் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் மாத்திரமா இருக்கும். இப்போ நம்ம ஏடிஎஃப்ல வந்து நெட்ஒர்க் மூலியம் நம்ம ஸ்கேன் பண்ணி சிஸ்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் இது வந்து அது அந்த ஆப்ஷன் சொல்லுங்களேன். நம்ம ஆப்ஷன் இருக்குது, ஸ்கேனிங் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. எப்படி நார்மல் ஸ்கேனிங் போகணும்னு சொன்னீங்கன்னா இதை அப்போ அது பார்த்தீங்கன்னா காப்பிங் இருக்குது, எக்ஸ்பிரஸ் காப்பி இருக்குது. காப்பிங் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோவில் போயிட்டு பேப்பர் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த ட்ரெயின் அந்த ட்ரெயின் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் கொடுத்துலாம். இது காப்பி ரேஷியோ, இது இது ரேஷியோக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ என்ன தேவைப்படுதோ டாக்குமெண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் கூட ஒன்று போயிட்டா போகும் உங்களுக்கு. இல்லை டிஃபால்ட்டாக இங்கே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு என்ன சைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. டிஃபால்ட் தேவைனா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணுறேன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இங்கே ஃப்ரெண்டில் வந்துடும். ஓகேங்களா? அதெல்லாம் ப்ளஸ் பேக் டு பேக் சைட்ஸு 1 and 2 சைடு வந்து உங்கள் பேட்டர்ல போட்டுக்கலாம். நீங்கள் 2 சைடு ஏடிஎஃப்ல போட்டுக்கலாம். நீங்கள் போட்டு ஓகே கொடுத்துனா அது வந்துடும். மேக்ஸிமம் டிஸ்பிளேனா லைட் அண்ட் டார்க்கு, மேக்ஸிமம் ஏ டார்க்கு நார்மலாக அதே பிரிண்டிங் டார்க் எல்லாமே வந்துடும். நீங்கள் தேவையான லைட் அண்ட் டார்க் வந்து மிஷினே பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைன்றது இதுதான் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுதான் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது பார்த்தா எக்ஸ்பிரஸ் காப்பி எல்லாமே உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன தேவைனா உள்ள என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாமே ஒரே உள்ள வியூவில் பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரே வியூவில். ஆமாம், இப்போ உங்களுக்கு உள்ள என்ன செட்டிங்ஸ் இருக்குது வெளியில் என்ன இருக்குன்ற ஒரே ஸ்க்ரீனாக வந்துடும் உங்களுக்கு. இது வந்து சென்டிங் ஆப்ஷன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் மெயில் இங்கேருந்து வந்து ஸ்கேன் பண்ணும்போது மெயில் டேரெக்டாக இங்கேருந்து சென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கேனிங் ஆப்ஷன் போட்டு 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 ஸ்கேன் பண்ணலாம். இது வந்து மெயில் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ். மெயில் பாக்ஸ் வந்து 2 GB ஹார்ட் டிஸ்க் இருக்குது உங்களுக்குள்ள. நீங்கள் தேவையானதை வந்து சிஸ்டத்தில் இருந்து இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம் மிஷினில். உங்களுக்கு எப்போ நீங்கள் தேவைப்படுதோ டாக்குமெண்ட் வந்து ஒரிஜினல் எல்லாமே டாக்குமெண்ட் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நம்ம இங்கேருந்து நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துக்கலாம். சிங்கிள் எடுத்துக்கலாம், ஃப்ரெண்ட் மேக் எதுவும் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் இல்லை சேவ் பண்ணிங்க அப்படின்னா அதை அப்போ நீங்கள் தேவைப்பட எப்போ தேவைப்பட்டாலும் ஓகே. நீங்கள் இரண்டு டேரக்டாக நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் 100 ஃபோல்டர் இருக்கு. 100 ஃபோல்டர் வரும் உங்களுக்கு. 100 ஃபோல்டர். ஆமாம். ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டி கொடுத்துருவாங்க அவைலபிள். இப்போ எதுவும் இல்லாதனால 100% இருக்குது. ஓகே. நீங்கள் ஒன்றா பண்ண இதுலேருந்து பர்சன்டேஜ் கம்மியாகிட்டே வரும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் அதை பார்த்துல நீங்கள் கம்மியாக இருக்கும். இது அடிஷனல் ஸ்கேனிங் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இது ஸ்ட்ரைட்டா இங்க நம்ம ஏடிஎஃப்ல ஸ்கேன் பண்றது. ஏடிஎஃப்ல நம்ம பண்ணலாம், பேட்டர்ன்ல பண்ணலாம். நீங்க ஸ்கேன் பண்ணி நம்ம சிஸ்டத்துக்கு எடுத்துக்கலாம். சிஸ்டத்துக்கு எடுத்து போலாம். எல்லாமே Black & White தான் வரும் உங்களுக்கு. கலர்ஸ் ஆப்ஷன் எதுமே வராது. ஓகே ஓகே. நான் பிரிண்டோட கலர் இருக்கு, Black & White தான் வரும். ஸ்கேனிங் கலர் எல்லாமே அப்படி தான் வரும் உங்களுக்கு. இது பிரிண்ட் ஜாப். இது நீங்க லாஸ்ட் என்ன பிரிண்ட் போட்டுருக்கீங்க, என்ன ஸ்டேட்டஸ்ல நீங்க பாதல லாஸ்ட் டைம் பாத்தீங்களா? ஓகே. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வெறும் ரைட் சைடு டோர்ஸ் மட்டும் தான் எல்லாமே கொடுத்து இன்க்ளூட் எல்லாமே உங்களுக்கு. இந்த ஒரே ஒரு பட்டன்ஸ் மட்டும் தான். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டோர் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணிடலாம் டோரில். இது டெலிவரி செக்ஷன்.
இது ஃபிக்ஸிங் யூனிட் இது. அதுக்கிலே ட்ரம் யூனிட் வரும், உள்ள சீட் யூனிட் வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிக்கப் யூனிட் வரும், ரைட் சோர்ஸ் எல்லாமே. ஃபஸ்ட் கேசட், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, உங்களுக்கு இவ்வளோ தான் ஆப்ஷன்ஸே உங்களுக்கு. நீங்க ஓகே ஹாஃப் கேஜ் போட்டா போதும். ஹாஃப் கேஜ் ஹாஃப் கேஜ் போடுங்க. நீங்க ஹாஃப் கேஜ் போட்டா போதும். இதோட அட்வான்ஸ் பார்த்தா இதுல வேற என்ன சார் இருக்கு? அட்வான்ஸ் இப்ப நீங்க சொன்னதெல்லாம் போக வேற என்ன அட்வான்ஸ் இருக்கா? நம்ம வியூவர்ஸ் கிடையாது. யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் அப்புறம் போட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அவ்வளவுதான், ஸ்பீட்னஸ் எல்லாமே உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து இப்போ மிஷின் மட்டும் சர்வீஸ் அதாவது சேல்ஸ் மட்டும் பண்ணுவீங்களா இல்லை சர்வீஸ் எல்லாமே பார்க்குறீங்களா? என்னென்ன மிஷின் சர்வீஸ் பண்ணுவீங்க சார் நீங்கள்? கேனான் பொறுத்த வரைக்கும் ஐஆர் மாடல் சொல்லுங்களா? மாடல் ஐஆர் அட்வான்ஸ் ஐஆர்லேருந்து நாங்கள் பார்த்தோம் 400 பார்ப்போம். 3304 5 3030 3245 ஓகே. அதுக்கப்புறம் 6000 6 5 ஓகே. 5050 பண்ணலாம். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்கள் வியூவர்ஸுக்காக நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் டெமோ கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ. எனி ஃபர்தராக என்னன்னா வியூவர்ஸ் உங்களை கான்டெக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.